தளபதி விஜய் அவர்கள் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழாவை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காரு. மேலும் அந்த விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளோட பேரண்ட்ஸுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தினையை அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. காலையில 10:30 தொடங்கின இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5:30 வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 7 மணி நேரமா நம்ம விஜய் அவர்கள் பரிசுகளை வழங்கிட்டு இருக்காங்க. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு வைர மோதிரமும், அதிக மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கு வைர கம்மலும் அவர் வழங்கிட்டு வர்றாரு. நிகழ்ச்சியில அவரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒன்று என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தலைவர் தான் அப்படின்னு அவரு அந்த நிகழ்ச்சியில கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாராயத்தினால ஏற்பட்ட உயிரிழப்புகளை தடுக்க இந்த அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்றத சொல்லி, இது அரசாங்கத்தை மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. பெருமையோட வந்திருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்க தான் இரவு பகல்லாம் பார்க்காம ஏற்பாடுகள்லாம் இவ்வளவு சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். நோ ரியோரிட்டி ப்ளீஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். தேங்க் யூ. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்னு ரொம்ப தாழ்வுடன் கேட்டுக்கிறேன்.